சமகாலத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே சதுர நடன கலைஞரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த முத்துக்கண்ணம்மாளுக்கு ஒன்றிய அரசு பத்மஸ்ரீ விருது அளித்துள்ளதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கோயில் திருப்பணிக்காகவும் சேவைக்காகவும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்டனர். சதுர் நடனம் உள்ளிட்ட நுண்கலைகளின் பாதுகாவலர்களாக இருந்த தேவதாசிகள் அரசர்கள் உள்ளிட்டோருக்கு உரியவர்களாக மாற்றப்பட்டதால் 1920 முதல் தேவதாசி முறைக்கு எதிர்ப்பு எழுந்து பின்னர் தடை செய்யப்பட்டது. தேவதாசி மரபில் வந்தவரும் சமகாலத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே சதுர் நடன கலைஞருமான விராலிமலையைச் சேர்ந்த முத்துக்கண்ணம்மாளுக்கு ஒன்றிய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் புகழ்பெற்று விளங்கும் பரத கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த சதுர் நடன கலை இப்போது அழிந்து வரும் கலைகளில் ஒன்றாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் முத்துக்கண்ணம்மாள் 83 வயதிலும் சதுர் நடனம் ஆடி வருகிறார். நான் 7 வயசுலேருந்தே கற்றுக்கிட்டேன். 7 வயசுலேருந்தே இந்த குடும்பமே சதுர் குடும்பம். குடும்பமே சதுர் குடும்பம். 7 வயசுலேருந்து கற்றுக்காந்தீங்க? ஆமாம். முத முத எங்கே ஆடினீங்க? இங்கே தான் வீட்டிலதே அடகுலாம் சொல்லிட்டு அப்புறம் தான் அலங்கரித்து விட்டு பண்ணுவாங்க கோயிலில். அடவு இது அடவுல வந்து எத்தனை பிரிவு இருக்கு? இந்த அடகுல வந்து 60 அடகு. 60 அடவு இருக்கு. 100 கூட ஆகிக்கலாம், அதில் கம்மியாகவும் ஆகிக்கலாம். இந்த விராலிமலையில் அரங்கனாருடைய திருப்புகள் பாடி அரங்கனார் பெருமாள் பெருமை சேர்த்தது போல இந்த விராலிமலைக்கு இன்றைய தினம் இந்த முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் சதுர் நடனத்தில் முன்னோர்கள் காலத்திலிருந்தே பரம்பரையாக மன்னர் காலத்திலிருந்து இந்த சதுர் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த அவார்டு மத்திய அரசு இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தது எங்கள் விராலிமலையில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் பெருமையாக இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க. இதேபோல தற்காப்பு கலைகளில் ஒன்றான கேரளாவில் புகழ்பெற்று விளங்கும் களரியின் முன்னோடியான சங்கர நாராயண மேனனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சூர் மாவட்டம் சாவகாட்டைச் சேர்ந்த இவர் 93 வயதிலும் இளைஞர்களுக்கு களரியை பயிற்றுவித்து வருகிறார். பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர் தனது உயிர் உள்ளவரை களரியை பயிற்றுவிப்பேன் என்றும் அது தனது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.